ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 85. இன்னைக்கு குதிரைவாலி வச்சு உப்மா கொழுக்கட்டை பண்ண போறேன். இதுக்கு நான் ஒரு பால்ல முக்காக்கா பளவுக்கு குதிரைவாலி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் தண்ணியில சோக் பண்ணி வைக்க போறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். வடை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்க போறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வத்தமிளகாவை நல்லா பிச்சு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதை 1 மினிட் நல்லா வறுக்க போறேன். இதுக்கு இப்போ 1/2 கப் அளவுக்கு சாப்டு கேரட் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்க போறேன். இதுக்கு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போறேன். 3 டேபிள்ஸ்பூன் திருவின தேங்காய், 1 பீஸ் வெல்லம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துட்டு இப்ப இதுக்கு 1/2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். ஒரு கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். நல்லா கொதி வந்தாச்சு. இப்ப இதுக்கு ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி வச்ச மில்லட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போறேன். இதை நான் மூடி வச்சிட போறேன் ஃபார் 10 to 15 மினிட்ஸ். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். இது முக்கால்வாசி வெந்திருந்தா போறோம், ஏன்னா நம்ம திருப்பி இதை உப்மா கொழுக்கட்டையா பிடிச்ச வேக தான் வைக்க போறோம். ஸோ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போறேன். ரொம்ப ஆற வைக்க வேண்டாம், நல்லா வார்மா இருக்கும் போதே நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் 10 to 15 மினிட்ஸ் வேக வைக்க போறேன். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. குதிரைவாலி உப்மா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது. ரைஸுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். சிம்பிளாக தேங்காய் சட்னி புளிஞ்சியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.